கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அரசு மருத்துவமனை கட்டும் விடியா அரசின் நடவடிக்கைக்கு வணிகர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். விடியா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தை முற்றிலுமாக மாற்றும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் வணிக வளாகத்தில் உள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் மருத்துவமனை கட்டப்போவதாக ஆளும் அரசு அறிவித்திருக்கும் நிலையில் வணிகர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் மருத்துவமனை அமைக்கப்பட்டால் வாகனங்கள் நிறுத்த இடம் இருக்காது எனவும், இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகும் அவல நிலை ஏற்படும் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கு இடம் வந்து நிறைய இடம் இருக்கு. அது கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் வந்து கட்டணமான அவசியம் இல்லை. அம்மா மினி கிளினிக் வந்து ஏற்கனவே வந்து திறந்தாங்க. அந்த மினி கிளினிக்கை வந்து அதை வந்து செயல்பட கொண்டு வரலாமே, ஏன் இது வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க? ஏற்கனவே அது திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது வந்து நல்லா செயல்பாடுல கொண்டு கொரோனா காலத்தில் அதிகமாக வந்து பயனுள்ளதாக இருந்து அந்த ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையை வந்து எதுக்காக அதை வந்து மூணாங்கன்னு தெரியல. வாகனம் நிறுத்துகிற இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து திறக்கன்னு சொல்கிறது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா ஏற்கனவே வந்து 700-1000 வண்டிகள் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து போகுது. எங்களுக்கு வந்து சரக்குகளை இறக்கிட்டு இந்த வண்டிகளை வந்து அந்த இடத்துல லோடு நிற்கிற இடத்துல தான் நிற்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல வந்து திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு மருத்துவமனை நடறான், அப்போ இந்த லாரியில் எடுத்துன்னு போய்ட்டு எங்கே நிப்பாட்டுறது?